ஹலோ வியூவர்ஸ், இது உங்க கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆம்பிளிஃபையர் பத்தி தான் ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ இதோட லுக் வைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராண்டட் லுக் மாதிரி இருக்கும், பாத்தீங்கனாலே தெரியும். ஸோ ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா அதிகம், நார்மல் கேபினட் சைஸ் கிடையாது, இது கொஞ்சம் ஹைட் அதிகம். ஸோ என்ன பண்ணிருக்கோம், இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரீஒர்க்கு. ஸோ ரீஒர்க்லாம் ஆர்டர்ஸ்லாம் எப்படி எடுத்துக்குவோம், அதே மாதிரி எந்த மாதிரி ரீஒர்க் ஆர்டர்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பழைய ஆம்பிளிஃபையர்லேருந்து பொருட்களை கொஞ்சம் தேவையான பொருள் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே உள்ள ரீஒர்க் ஒர்க்கெல்லாம் நாங்களே பண்ணி ரெடி பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன சப்போர்ட் இருக்குது, எப்படி ஃபுல்லாக ஆடியோ வந்து வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவில் காட்டக்கூடிய எந்த ஒரு பொருட்களுமே உங்களுக்கு தனியாக வேணும், இதில் காட்டியிருக்க ரிமோட் கிட் தனியாக வேணும், இதில் காட்டியிருக்க பேனல் கேபினட் தனியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவோட கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர், என்னோடய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓகே கேஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் சொல்லி இந்த மாதிரியே இந்த ஆம்பிளிஃபையர் பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் லுக்கு பாருங்கள், ஆக்சுவலாக வந்து மேலே பார்த்தீங்கன்னா கிரே கலரும் கீழே வந்து பிளாக் கலரும் சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் கண்ட்ரோல் மாடலு, இந்த இடத்துல யூஎஸ்பி போர்டு வராது, அது ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து விவி மீட்டர் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் லுக்கு. இது பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ஹைட்டு, 18 இன்ச் வித்து. ஸோ இந்த மாடலில் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே வந்து என்கிரேவிங்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு பிராண்டட் லுக்கில் ஒரு ஆம்பிளிஃபையர் நம்ம வேணும்னா இந்த மாதிரி ஒரு கேபினெட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 6 இன்ச் கேபினெட்டு, 18 இன்ச் வித்து. ஸோ இது வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். இது வந்து ஜிடெக்கோட ஒரு ரிமோட் கிட்டு. ஸோ இந்த ரிமோட் கிட்டில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஸோ அதை வந்து என்னென்னங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கேபினெட்டில் பின்னாடி என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ பேக் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏசிக்கு சாக்கெட் கொடுத்துருக்கோம், அதிலே ஃபியூஸ் வந்துடும் கீழே. இங்கே வந்து பவர் மெயின் சுவிட்ச், இங்கே ஒரு ஃபேனு, இங்கே ஒரு ஃபேனு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்சிஏ வந்து 2.0 இன்புட்ஸு, அதாவது ஸ்டீரியோ இன்புட்ஸு. ஸோ இந்த பக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்மாஸ் பாக்ஸோட கட்டிங் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா வரும், இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆண்டனா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5.1 இன்புட் மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஆம்பிளிஃபையரோட, அதாவது இந்த டிஜிட்டல் இன்புட்ஸோட அவுட்புட் இது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே யூஸ் பண்ண தேவையில்லை, சும்மா தான் இருக்கும், அது வந்து உள்ள ஆம்புக்குள்ளே தேவைப்படும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குவாக்சில், ஆப்டிக்கல், அச்சுமையின், அச்சுமை ஆர்க்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட் டைப்பு. ஸோ சூப்பரான ஒரு லுக் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் லுக்கும் சரி, பேக் லுக்கும் சரி. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட என்ன வந்து ஆக்சுவலாக வந்து எப்படி வந்து இந்த ஆர்டர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஆம்பிளிஃபையர் வந்து அவங்க ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு அட்மாஸ் பாக்ஸ் மாதிரியான மாடியூல் தேவைப்பட்டுச்சு. ஸோ அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ரிமோட் கிட் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து நல்ல முறையில் ரெடி பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அட்மாஸ் பாக்ஸ் வந்து ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு, கடைசியில் ஒரு வழியாக வந்துருச்சு. ஸோ அதனால் அதை வந்து நாங்கள் ரெடி பண்ணி போட்டுட்டோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப நாளாக இந்த அட்மாஸ் பாக்ஸ் மட்டும்தான் வேணும், வேறு எதாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அது வந்துருச்சு, இப்போ அதை ஃபுல்ஃபில்லாக ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகே, இந்த ஆம்பிளிஃபையரில் என்ன ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜிடெக் ஆடியோஸோட ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜிடெக் ஆடியோஸோட ரிமோட் கிட்டில் வந்து எப்படி வந்து இந்த அட்மாஸ் பாக்ஸை மெர்ஜ் பண்ணியிருக்கோம், ஸோ வேறு என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே வியூவர்ஸ், நான் சொல்லியிருந்த மாதிரியே இப்போ நம்ம ரிமோட் கிட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஜிடெக்கோட ரிமோட் கிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா விவி மீட்டர் ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ இந்த ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கனெக்ஷன் எடுத்திருப்போம், இதை எடுத்து இந்த அட்மாஸ் பாக்ஸை மெர்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பாக்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த பாக்ஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சூப்பரான ஒரு குவாலிட்டி. ஸோ இந்த பாக்ஸோட ஃபுல் கண்ட்ரோலுமே இந்த ரிமோட் கிட் மூலமா நம்ம ரிமோட்லேயே, அதாவது இந்த ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் அழிச்சு, அதாவது HDMI டிஜிட்டலுங்கிற பட்டனை வச்சு நம்ம எல்லா டிஜிட்டல் இன்புட்ஸும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஈவன் யூஎஸ்பியும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பெருசாக ஆப்ஷன் இல்லைனாரு, அதனால் வந்து யூஎஸ்பி ஒரு லைன் மட்டும் எடுத்து இங்கே அடிச்சிட்டோம். ஸோ தனியாக யூஎஸ்பி போர்டு எதுவும் வைக்கலைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஇ மீட்டரும், ஜிடெக் விஇ மீட்டரும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஜிடெக் விஇ மீட்டரோட ஸ்விட்சிங்குமே இதில் வந்து மாற்றிருக்கோம், அது எப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் போட்டிருக்க முக்காசி பொருள் பார்த்திங்கன்னா கஸ்டமரோட பழைய பொருள் தான். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அவரோட ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பொருள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பவர் ஆம்பு போர்டு, இந்த பவர் ஆம்பு குமாரோட பழைய பவர் ஆம்பு போர்டு, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த 3 ஐட்டமுமே நம்ம கஸ்டமரோட பழைய பொருள், அவங்களோட பழைய ஆம்பிலிருந்து ரிட்ரீவ் பண்ணது தான் இந்த பொருட்கள். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேபினட்டு, இந்த பேனலு, அப்புறம் அட்மாஸ் பாக்ஸு, ரிமோட் கிட்டு,
இந்த பக் கன்வெர்டர்ஸ் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபேனு, அப்புறம் எக்ஸ்ட்ரா தேவைக்கூடிய பனானா சாக்கெட். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நாங்கள் யூஸ் பண்ணி போட்டிருக்கோங்க. ஸோ இந்த மாடல் மாதிரியே உங்களுக்கும் வந்து ரீ ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணி தரலாம். இந்த மாதிரியான ரீஒர்க்ஸ் வந்து ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அனலாக்லேருந்து டிஜிட்டலாக மாறக்கூடிய ஒர்க்கு அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பக்கமாக வந்து கொஞ்ச நாளாக வந்து டைம் ஆகிட்டு இருந்துச்சு ஆம்பிளிஃபையர் ரெடி ஆகிறதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேன் பவர் கம்மியாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து எல்லாருமே வந்து ஒர்க் பண்ண ஒர்க்குக்கு வந்துட்டாங்க. எல்லாமே சீசன்லாம் ஓவர் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு ஒர்க்குக்கு வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் வெளியே அனுப்புறது தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்று ஒன்றா வெளியே வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும் நிறையா பேருக்கு வந்து ஆம்பிளிஃபையர் ஒர்க்ஸ் வந்து வெளியே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உங்களோட ஆம்பிளிஃபையர் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் சீக்கிரம் கால் வருங்க. கொஞ்சம் கைண்டாக வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஆக்சுவலாக இப்போ இந்த ரிமோட் கண்ட்ரோல்லேருந்து இதை எப்படி எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி நம்ம விவி மீட்டர் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படி எல்லாமேங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வேணும், எனக்கு உள்ள புதுசாக எல்லாமே பொருள் மாற்றி கொடுக்கணும், புதுசாகவே போடணும் அப்படின்னா கூட நமக்கு ஆர்டர் கொடுங்க, நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி வருது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆர்க் மோட் செலக்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஹெச்டிஎம்ஐ பாக்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ, ஹெச்டிஎம்ஐ செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள் யூபி ஆப்டிக்கல், ஆப்டிக்கல் செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்து கோஆக்சியல், அடுத்து பார்த்தீங்கன்னா பிடி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மோடாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பிசி கனெக்ஷனு, அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா மோடுமே இதிலே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த ரிமோட்டில் எந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ டிஜிட்டல் பட்டனு. ஸோ ஒன்று ஒன்றா அழுத்தும் போது உங்களுக்கு மாறிக்கும். இந்த ரிமோட் கிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடெக்கோட ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே நம்ம உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து விஇ மீட்டர் சேஞ்ச் பண்ணுறது எப்படி, அதாவது பாடிட்டு இருக்கும் போதே ஒரு விஇ மீட்டரோட லைன் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பென்ட்ரைவ் போட்டிருக்கோம். ஓகே கைஸ், இப்போ ஆக்சுவலாக பாடிட்டுருக்கு யூஎஸ்பிலேருந்து. இப்போ அந்த மாதிரி வருவோம். இப்போ நீங்கள் வந்து இப்போ வி மீட்டர் சேஞ்ச் பண்ண இந்த பட்டன் அழுத்துனீங்கன்னா போதும். இங்கே பாருங்கள் வி மீட்டர் வேறு மாதிரி ஆகிடுச்சு. அடுத்து வி மீட்டர் சேஞ்சு. ஸோ அது ஒரு மாடல் வருது. அடுத்த மாடல் இது நார்மல் எல்லோரும் வச்சுருக்க மாடல். ஸோ அதில் இது ஒரு மாடல். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல். அடுத்து இது சென்ட்ரல்லேருந்து வரக்கூடிய மாடல். ஸோ எல்லா மாடலுமே பார்த்திங்கன்னா நம்ம வி மீட்டர் ரிமோட்லேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆம்பிளிஃபயர் மாதிரி ஆயிரும். உங்களுக்கு எல்லாமே பக்காவாக ரிமோட்டில் கண்ட்ரோல் ஆகுது. அட்மாஸ் பாக்ஸோட எல்லா லைனுமே வந்து ரிமோட்லேயே கண்ட்ரோல் ஆகிடுது. விஇ மீட்டர், ஈவன் விஇ மீட்டர் கூட ரிமோட்லேயே கண்ட்ரோல் ஆகுது. ஸோ கம்ப்ளீட்டான ஒரு இது. இந்த விஇ மீட்டரோட இது வந்து ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வரலைன்னா கூட நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி, இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரே மாதிரி வர மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து இந்த ரிமோட் கிட்டில் இருக்குங்க உங்களுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி அட்மாஸ் பாக்ஸ் மாடலில் எனக்கு வேணும் ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜிடெக்கோட கலர் டிஸ்பிளே கிட்டு அந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் நிறையா ரெடி ஆகிட்டு தான் இருக்குங்க. ஸோ ஒன்று ஒன்றா உங்களுக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டுருக்கோம். நிறையா கஸ்டமர் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த கலர் கிட்டோட ஆம்பிளிஃபையர்லாம் வர்றதுக்காக. சூன் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக உங்களோட ஆம்பிளிஃபையர் வந்து சீக்கிரம் ரெடி ஆயிரும். கொஞ்சம் கைண்டாக வெயிட் பண்ணுங்கள், அது மட்டும் தான் நான் சொல்கிறது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆம்பிளிஃபையர் வந்துகிட்டே தான் இருக்குது, ரெடி ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி ரெடி பண்ண வச்ச ஆம்பிளிஃபையரில் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் இன்னும் ஆர்டர் எடுக்காமல் இருக்காங்க. பட் புதுசாக ஆர்டர் பண்ணக்கூடிய எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இதேமாதிரி வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதேமாதிரி ஒரு சூப்பரான ஆம்பிளிஃபையரோட உங்களோட பார்க்குறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ.